உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. நம்முடைய திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய அறிவுரைப்படி இப்பொழுது மேலப்பாளையம் மண்டலத்திலே உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு, தண்ணீரின் அவசியம், மரம் நடுதல், பிளாஸ்டிக் ஒழிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தீவிரமாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய நியூ மில்லேனியம் நர்சரி பிரைமரி பள்ளிக்கூடத்திலும் அதுபோன்ற நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மேலப்பாளையம் சுகாதார ஆய்வாளர் திரு எம் சங்கர்லிங்கம் அவர்களையும், தூய்மை இந்தியா திட்டத்தினுடைய மேற்பார்வையாளர் திரு பி ஆரோக்கியராஜ் அவர்களையும், நம்முடைய பள்ளிக்கூடத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இப்பொழுது வந்து நாம் வந்து தண்ணீரை ரொம்ப சேமிக்கணும். அதாவது உலகத்தில் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை, உலகத்தை பொறுத்தவரை ரெண்டு உலக போர் நடந்திருக்கு. ஒன்று 1914-18 வரை நடந்தது, அப்புறம் 1940-45 வரை நடந்தது. இந்த ரெண்டு உலக போருமே ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காகத்தான் நடந்தது. இவன் இடத்த அவன் வாங்க, அவன் இடத்த இவன் பிடிக்க. ஆனால் இனி மூணாவது உலக போர் வருதுன்னா அது தண்ணீருக்காகத்தான் வரும் சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் தண்ணீரை நம்ம சிக்கனமாக செலவழிக்கணும். தண்ணீரை இந்த பாங்க, அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான் பாருங்க, வெளியில் தள்ளுங்க. தண்ணீரை வந்து சிக்கனமாக செலவழிக்கணும். தண்ணீர் அதிகம் செலவழிஞ்சா கையில் துட்டு தங்காதுன்னு சொல்லுவாங்க. காசு அதிகமாக நமக்கு இருக்குன்னா தண்ணி சுருக்கமாக செலவழிக்கணும். இல்லைன்னா நம்ம தண்ணி அதிகமாக செலவழிச்சா நம்ம கையில் காசு இருக்காது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம். உடலில் நம்முடைய உடம்புல 85% தண்ணீர் இருக்குது. இந்த அதனால தான் நம்ம அடிக்கடி தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் சொல்லக்கூடிய அந்த உயிர் காற்று வந்து தண்ணி குடிப்பதனால அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 லிட்டர் தண்ணீராவது குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் குடிக்கிறது இல்லை. அப்போ தண்ணீரை நம்ம வந்து சிக்கனமாக சேமித்தா தான் வரக்கூடிய காலங்களில் நம்ம பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். வீட்டுக்கு ஒரு மரம் நடப்போம்னு சொல்லி அந்த காலத்தில் சொன்னோம். இப்போ வீட்டுக்கு ஒரு மரம் நடப்போங்கிற சொல்லலாம் இப்போ எடுபடாது, அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷனாக போயிடுச்சு. இப்போ ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம் அப்படி தான் சொல்லணும். மரங்களை வந்து நம்ம அதிகமாக நடும்போது மழை அதிகமாக பெய்யும். மழை அதிகமாக பெய்யும்போது தண்ணி அதிகமாக கிடைக்கும். அந்த காலத்துலலாம் மாதம் 3 தடவை மழை பெய்யும். இப்போ 3 மாதத்துக்கு 1 தடவை கூட மழையே பெய்ய மாட்டுது. என்ன காரணம்னா நம்ம வந்து மரங்களை வெட்டுறோம். மரங்களை வந்து வெட்டி நம்ம நிலையாக செய்கிறோம், ஜன்னலையாக செய்கிறோம், இன்னும் நம்ம நாக்காளி செய்கிறோம், மேஜை செய்கிறோம். இதுக்கெல்லாம் இப்போ மாற்று ஏற்பாடு நிறைய வந்துட்டு. அதனால் நம்ம வந்து மரங்களை நடணும். ஒரு வீட்டில் பிறந்தநாள் வருதுன்னா ஒரு பிள்ளைக்கு அது நினைவாட்டு எத்தனாவது பிறந்தநாள், 10வது பிறந்தநாள், 10 மரம் நடணும். ஒரு வீட்டில் திருமண நாள் நடந்ததுன்னா நம்ம கல்யாணம் முடித்து 30 வருஷம் ஆகிட்டால் 30 மரத்தை நடணும். சடங்கு விடுனாலும் ஒரு மரம் நடணும், சுண்ணத்து விடுனாலும் ஒரு மரம் நடணும், கிரக பிரவேசம் நடந்தாலும் ஒரு மரம் நடணும். அப்படி நடும்போது நமக்கு வந்து மழை வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தண்ணியை வந்து நீங்கள் அதிகமாக சேமிக்கணும், தண்ணியை சிக்கனமாக செலவழிக்கணும். அப்படி செலவழிச்சிங்கன்னா நம்முடைய நிலத்தடி நீர் வந்து ஊறும். ஊறும்போது தண்ணீர் வந்து அதிகமாக வரும்.
அந்த காலத்துல எல்லாம் கிணத்துல எட்டி பார்த்தா தண்ணி தெரியும். இப்போ நம்ம 200 அடி 300 அடி அந்த பெரிய போர் வச்சு நம்ம போட்டால் கூட தண்ணியே வரமாட்டேங்குது, தூசியாக வருது. அதுவும் இந்த பக்கம் 10 வீட்டுக்கு அந்த பக்கம் வருது, இந்த பக்கம் 10 வீட்டுக்கு அந்த பக்கம் வருது, தெருவில் நடமாட முடியல, யாராவது போர் போட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப கீழேயே போயிட்டு தண்ணி. அதனால் நீங்களாம் வந்து வந்திருக்கின்ற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை வந்து சிக்கனமாக தண்ணீரை செலவழிக்க சொல்லணும். பிள்ளைகளுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்து விடுறீங்க பாட்டலில், அந்த தண்ணீர் வந்து குடிக்கலன்னா அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், ஒரு மரத்து கூட்டுட்டு வாங்கன்னு சொல்லணும். வர்ற வழியில 8 நம்பர் போட்டுக்கிட்டே வரக்கூடாது, அந்த தண்ணியை கீழே விடுறதுக்கு மரத்து கூடு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து சிக்கனம் எல்லா விஷயத்துலையும் சிக்கனம் இருக்குது. நீங்கள் வீட்டில் நடமாடிட்டு இருக்கீங்க, ஒரு ரூமில் ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஒருத்தருமே இல்லை அந்த ரூமில், என்ன ஃபேன் இப்படி மெதுவாக ஓடுது அப்படின்னு 5 நம்பரில் வச்சிடக்கூடாது, வச்சு வேகமாக பியாய் மாதிரி ஆடுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது. யாருமே இல்லைன்னா அந்த ஃபேனை அணைச்சிட்டு வரணும். அதே மாதிரி நீங்கள் தெருவழியாக போயிட்டுருக்கீங்க, ஒரு முனிசிபாலிட்டி பம்பில் தண்ணி கீழே கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது, ஒருத்தருமே பிடிக்கல, என்ன இப்படி ஒருத்தருமே பிடிக்கல, கொஞ்சம் போல் தண்ணி சுட்டி சுட்டா வடியுது, நல்ல வடியட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸாக திருக்கி வச்சிடக்கூடாது. இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய பாவங்கள், அதை நம்ம செய்யவே கூடாது. அதனால் நம்ம தண்ணியை வந்து அணைச்சிடணும். அப்படி இப்படி சின்ன சின்ன வேலைகள் நம்ம செஞ்சிங்கன்னா அது நமக்கு வந்து ரொம்ப பறக்கத்தாக இருக்கும். இப்போ நாம் வந்து அந்த பிளாஸ்டிக் ஒழிப்புன்னு ஏன் சொல்கிறோம் கேட்டால், பிளாஸ்டிக்கில் 2 வகை இருக்குது. உங்களுக்கு முனிசிபாலிட்டிலேருந்து வருவாங்க, புதங்கிழமை தோறும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எடுப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் கவர் அதெல்லாம் புதங்கிழமை தோறும் வாங்குவாங்க, பால் கவர்லாம் மற்ற கிழமையில எல்லா குப்பையும் வாங்குவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மக்கும் குப்பை வந்து நீங்கள் வந்து தரையில் போட்டிங்கன்னா அது வந்து உடனே வந்து என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனால் மக்காத குப்பைங்கிற இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் தரையில் போட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மக்காமல் அது அப்படியே 100 வருஷங்களுக்கு இருந்து நம்ம நிலத்தில் உள்ள தண்ணியை வந்து அது ஒத்த செஞ்சிடும். அப்புறம் ஆடு மாடு ஏதாவது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணி அந்த பிளாஸ்டிக்கை ஏதாவது ஒன்று கடிச்சதுன்னா அது செரிக்காமல் அந்த வயிற்றில் அப்படியே இருந்து வயிறு உப்பி அந்த மாடோ ஆடோ இறந்து போயிடும். அதனால் நமக்கு செய்யக்கூடிய தப்புகளை தெரிஞ்சு செய்கிறது தவறு. அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். நீங்கள் கடைக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த காலத்துலாம் பை கொண்டு போவாங்க, ஓலைப்பெட்டி கொண்டு போவாங்க, சணல் பை கொண்டு போவாங்க, அதே மாதிரி பேப்பர் கப்பு கொண்டு போகலாம். நீங்கள் பிளாஸ்டிக் கொண்டு போகணும்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் இட்லி சட்னி சாம்பார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் போகும்போதே தூக்காளி கொண்டு போயிருங்க, சட்னிக்கு ஒரு தூக்காளி சாம்பாருக்கு ஒரு தூக்காளி, அவன்கிட்ட போய் பிளாஸ்டிக்கில் ஊதித்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து என்ன செஞ்சிடும், சுகாதாரத்துக்கு கேடு, ஆரோக்கியத்துக்கு கேடு. இப்படி தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்க போனான், போனால் வந்து சும்மா கிடக்காமல் வாயை வச்சுக்கிட்டு சூட சூட சாப்பாடு கொடுக்க, ரொம்ப சூடணும், கை வச்சா சூடணும், பொத்து போயிடணும் அப்படிலாம் சொல்லி சோறு கேட்டான். சோறு எவ்வளோன்னு கேட்டால் 85 ரூபான்னா, சரி ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு சீக்கிரம் தாப்பா அப்படின்னு சொன்னான். கடைக்காரன் நீங்கள் கேட்டாலும் கேட்டாலும் பிளாஸ்டிக் பையில் தான் போடுன்னு சொல்லி போட்டு கொடுத்தான். அந்த சோற்றை ரூமில் வந்து சாப்பிட்டான். கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு மயக்கம் வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துக்காங்க, சேர்த்த உடனே ஐசியூவில் சேர்த்துக்காங்க, அங்கே சேர்த்த உடனே குளுக்கோஸ் சேர்த்துட்டாங்க. கடைசியில் 2-3 நாள் கழித்து அவனுக்கு பில்லு வருது 40,000 ரூபா 50,000 ரூபா வருது. எதனாலன்னா இந்த சோற்றை பிளாஸ்டிக் கவரில் போடும்போது அது கெமிக்கலாக மாறி அது விஷமாக மாறிடுது. அப்படி மாறும்போது நம்ம உடம்புல மாற்றம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துடுது. அதில் ஒன்று வாந்தி வருது, இல்லைன்னா பேதி வருது. வாந்தி முன்னாடி வந்துன்னா அதுக்கு பேர் முற்போக்குன்னு பேர், பின்னாடி வந்துன்னா பிற்போக்குன்னு பேர், ரெண்டும் ஒரே நேரத்தில் நிறைய வந்துன்னா அது பெருபோக்குன்னு பேர். அதனால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாம் என்ன செய்யணும் கேட்டால், நாம் பிளாஸ்டிக்கே நம்ம தவிர்த்தரணும். பிள்ளைகள்ட்டையும் சொல்லணும், பிளாஸ்டிக்கை உபயோகிக்காத, பிளாஸ்டிக் பொருட்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அந்த காலத்தில் நம்ம ஊர்லாம் மீன் வாங்குறதுக்கு ஒரு நார் கூடையை கொண்டு போவாங்க, ஒரு பெட்டியை கொண்டு போவாங்க. அந்த காலத்தில் முட்டாய் சாமான் வாங்குறதுக்கெல்லாம் அந்த மொய்தீன் ஸ்டோரில் அலாவுதீன் ஸ்டோர்லாம் அந்த காலத்தில் புட்டாய் பெட்டின்னு சொல்லுவாங்க, புட்டாய் பெட்டியில் கொடுப்பாங்க. அது ஆரோக்கியமாக இருக்கும், இயற்கையாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் பிளாஸ்டிக்கை நீங்கள் வந்து தவிர்த்தரணும். என்ன வாங்க போனாலும் வீட்டிலேருந்து பாத்திரம் கொண்டு போங்க, அதில் வாங்கிட்டு வாங்க. அதனால் நீங்கள் மரம் நடுங்க, தண்ணீரை சிக்கனமாக செலவழிங்க. இதுக்கு தான் இந்த அதிகாரிகள்லாம் நம்மள்ட்ட வந்திருக்காங்க, படித்து படித்து சொல்கிறாங்க. நீங்கள் அதை நம்ம பின்பற்றினா நம்முடைய பின்னாடி வரக்கூடிய நம்ம தலைமுறைகள், அதாவது நம்முடைய பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி, இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. நம்ம காலம் கழிஞ்சு போயிடும், ஆனால் அவங்க காலத்தில் தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, விவசாயத்துக்காக கஷ்டப்படக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கணும்னா
நம்ம வந்து மரம் நடணும். மரம் நடும்போது நமக்கு வந்து நிறைய மழை பெறதுக்கு வழி இருக்கு. அதனால் நீங்க வீட்டுக்கு ஒரு மரம் நடப்போங்கிற காலை இப்போ போனதுனால ஆளுக்கு ஒரு மரம் நடப்போம் முடிவு எடுத்துட்டு நீங்க மரம் நடணும். நாங்களும் இப்போ ஒரு 10 மரக்கன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் இங்கே நடுறது. எங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ மரக்கன்று இந்த இடத்துல நட முடியுமோ அவ்வளோ நடுவோம். இடம் இல்லாதனால நிறைய நட முடியலை. பக்கத்து இடத்த வாங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வேற ஆள் கீழே வாங்கிட்டு போயிட்டு. அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நன்மையான காரியங்களை செய்கிறதுக்கு நீங்களாம் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிண்டு இப்போ நம்முடைய சுகாதார ஆய்வாளர் எம் சங்கர்லிங்க அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். நியூ மில்லினியம் பிரைமரி அண்ட் நர்சரி ஸ்கூல் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் தலாளர் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. அப்போ நான் பேசுகிறது நல்லா கேட்கலாம். தூக்கம் வராதுல்ல? ஓகே, தூக்கம் வருமா? தூக்கம் வருமா சொல்லிடுங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ பசங்களா, இப்போ வந்து நாங்கள் இப்போ எதுக்காக மெயினாக இப்போ சார் பேசினார், சார் பேசுகிறது வந்து ஓகே பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், சின்னவங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்குங்கிறது தெரியல எனக்கு. ஸோ நான் சின்னவங்க புரியறதுக்காண்டி, ஏன்னா பெரியவங்களுக்கு நாங்கள் சொல்லி சொல்லி நாங்கள் அழுத்து போயிட்டோம். உண்மையை சொன்னால் அதுதான், பெரியவங்களுக்கு நாங்கள் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டோம். பிளாஸ்டிக்கை பிரிங்க, வைங்க, பிரித்து கொடுங்க அப்படின்னு நாங்கள் எவ்வளவோ சொல்லி, அது ஃபீல்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதை வச்சு நான் சொல்கிறேன், அது எதுவும் நடைபெறுற மாதிரி தெரியல எனக்கு. ஸோ அதனால் எங்களோட கவர்மெண்ட்டோட டார்கெட்டு இப்போ வந்து பிள்ளைங்களை நோக்கி போயிடுச்சு, பிள்ளைங்களை நோக்கி போயிடுச்சு. 5 வளையாது 50 வளையுமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே பெரியவங்களுக்கு சொல்லி சொல்லி எங்களுக்கு புரியலை இன்னும் அதோட என்ன சொல்கிறது. அதுக்கு உதாரணம் எடுத்துனா நம்ம தெருவில் இருக்கிற ஒவ்வொரு முடுக்கையும் பார்க்கலாம். ஒவ்வொரு 2 தெருவுக்கு இடையில இருக்கிற ஒவ்வொரு முடுக்கையும் பாருங்கள். இதை விட எந்த ஒரு எடுத்துக்காட்டும் தேவையில்லை. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஊரை வந்து நல்லா வச்சுருக்கோங்கிறது. பிளாஸ்டிக் யாரும் பிரிக்கிறது இல்லை, பிரித்து கொடுக்கறது இல்லை. சார் சொன்ன மாதிரி புதன்கிழமை தான் வாங்கலான்னு ஒரு திட்டத்தில் இருந்தோம். ஆனால் இங்கே இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து இப்போ டெய்லி வாங்கிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். டெய்லி வாங்கியும் கூட முடுக்க அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்குறாங்க நம்ம மக்கள், ஒவ்வொரு முடுக்கையும். இது எந்த சின்ன பிள்ளையும் போடலைங்க, எந்த சின்ன பிள்ளையும் அந்த என்ன சொல்கிறது குப்பையை போடல. எல்லாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் போடுறீங்க. அதுக்கு பீரோவே ஒன்று வச்சுருக்கிறீங்க வீட்டு சவத்தில், பீரோ மாதிரி இருக்கும். திறந்தவொடனே பின்னாடி முடுக்கு தான் தெரியும், அழகாக தூக்கி போடுறதுக்கு. ஸோ நான் வந்து பெரியவங்களை நாங்கள் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டோம். உண்மை அதுதான், நான் என் சொல்கிறதில் வந்து எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு நாளும் குப்பையை பிரித்து வாங்க பிரித்து வாங்கன்னு சொல்லி சொல்லி எங்களுக்கு அழுத்து போய் யார் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற கட்டத்தில் குழந்தைகளை நோக்கி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அவங்க தலைமுறையாவது வந்து கரெக்டாக பிரித்து கொடுக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஒட்ட ஸ்கூல்லையும் போய் குழந்தைகளுக்காக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். குழந்தைகளோடு சேர்ந்து நீங்களும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். குழந்தைகளோடு நீங்களும் கேளுங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற முடுக்கு வந்து வாய்க்கா கழிவு போடுறதுக்கு தான், குப்பை போடுறதுக்கு இல்லை. முதல்ல அதை தயவு செஞ்சு இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த 2 தெருவில் இருக்கிறவங்களாவது ஃபாலோ பண்ணுங்கள். எனிவே இப்போ நான் குழந்தைகிட்ட வரேன். குழந்தைகளுக்கு வந்து இப்போ மெயினாக இப்போ நம்ம சொல்கிறது வந்து நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மையை பற்றி சொல்கிறது பேசக்கூடிய ஊரே கிடையாது. இது முதல்ல நீர் மேலாண்மை தாமிரபரணி ஆறு பற்றி தெரியும். தமிழ்நாட்டில் வருஷம் பூரா ஓடிட்டு இருக்கிற ஒரே ஆறு தாமிரபரணி ஆறு தான். மிச்சம் நீங்கள் எந்த ஆறு வேணாலும் நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே வர திருநெல்வேலி வரத்தட்டிக்கும் எந்த ஒரு ஆற்றுலையாவது தண்ணி ஓடுதான் ஓடாது. தாமிரபரணி ஒன்று மட்டும்தான் வருஷம் பூரா தண்ணி ஓடும். அப்பேற்பட்ட ஊரில் இப்போ நம்ம தண்ணி கஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, உண்மையா இல்லையா? அப்பேற்பட்ட ஊர்லேயே வருஷம் பூரா தண்ணி ஓடுற ஊர்லேயே தண்ணி கஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுற சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம நீர் மேலாண்மையை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் இந்த மெயினான கூட்டம். ஜல்சக்தி அபியான்னு சொல்லுவாங்க இதை ஹிந்தியில். ஸோ பிள்ளைகளுக்கு வந்து முதல்ல வந்து தண்ணியோட நீர் பயன்பாடுன்னு ஒன்று இருக்குது. நீர் மேலாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. நீர் மேலாண்மை அப்படின்னு ஃபாரினில் பார்த்தீங்கன்னா மற்ற பொருளாதார மேலாண்மை அந்த மேலாண்மை, ஆனால் நீர் மேலாண்மை தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில். நம்மளில் நீர் மேலாண்மைங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்லப்போனோம்னா வந்து ஒரு பையன், தம்பி தம்பி நீ எப்படி குளிப்பீங்க, பக்கெட்டில் குளிப்பீங்களா சவரில் குளிப்பீங்களா? பக்கெட்டில் குளிப்பீங்களா சவரில் குளிப்பீங்களா? சவரை திறந்து விட்டு குளிப்பியா பக்கெட்டில் மொண்டு குளிப்பியா? பகையில் ஓகே. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதுக்கு பேர் தான் நீர் மேலாண்மைங்கிறது. நீங்கள் சவரில் குளித்தீங்கன்னா
அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகும், எத்தனையோ லிட்டர் தண்ணி அது வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இதே நீங்கள் பக்கெட்டில் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதில் தண்ணி வந்து மிச்சப்படும். இப்படி ஒத்த ஒத்த சின்ன சின்ன இதுலேயும் வந்து நீரை பாதுகாக்கிறதுல பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் அவங்களோட பங்கை கண்டிப்பாக கொடுக்கணும் நீர் மேலாண்மையில் சரிங்களா. அடுத்து மரம் வளர்க்குறது, மரம் வளர்க்குறது இப்போ ஏறக்குறைய எல்லாருக்குமே தெரியும், மரம் வளர்த்தா தான் நம்மளுக்கு வந்து மழை பெய்யும். மழை பெய்யும் அப்படி தானே, இந்த இடம்னா குற்றால சீசனில் இங்கே மழை பெய்யணும் அப்படி தானே சார். நான் ஊருக்கு புதுசாக அதனால தெரியாது இந்த டைம்லாம் மழை பெய்யுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த குற்றால சீசன்லையும் உங்களுக்கு மழை பெய்கிற சார் சொன்ன மாதிரி மாறி மும்மாறி பொழிஞ்ச காலம் போய் மூணு மாதத்துக்கு ஒரு மாதிரி கூட பொழிய மாட்டேங்குது, அப்படியே பொழிஞ்சாலும் அடிக்கிற காற்று அள்ளிட்டு போயிடுது சரிங்களா. ஸோ மரம் வளர்க்குறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நாங்கள் குழந்தைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரியவங்க அவங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு மரம் வைங்க, நம்ம எதையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகவும் முடியாது, எதையும் எடுத்து கொண்டு வரப்போகிறதும் கிடையாது. இங்கே விட்டுட்டு போகிற ஒன்றே ஒன்று நம்ம எதிர்கால சந்ததிக்கு நல்ல சுத்தமான குடிநீர் சுத்தமான காற்று. இந்த ஊரில் நான் பார்த்தது வந்து மரம் தெருவுக்கு தெரு நிறைய மரம் இருக்குது, சென்ட்ராக வச்சுருக்குறாங்க. காரணம் இல்லாமல் பெரியவங்க வந்து அப்படி வச்சுருக்க மாட்டாங்க, காரணம்லாம் பெரியவங்களும் வச்சுருக்க மாட்டாங்க. சென்னை மாதிரி ஏரியாவில் நான் வேலை பார்த்துட்டு வந்தவன், சென்னையில் ஆக்சிஜன் சிலிண்டர் விற்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சிஜன் சிலிண்டர் மாஸ்க் போட்டுக்கிட்டு அதை உறிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்குறான் மூக்கில் மாட்டிக்கிட்டு, சென்னையில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம பெரியவங்க மேலப்பாளையத்தில் அவ்வளோ பிளான் பண்ணி திட்டம்போட்டு, நான் வந்து அதிசயப்பட்ட விஷயமும் அது ஒன்று தான் சார். மேலப்பாளையத்தில் வந்து நான் அதிசயப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியுமா தான் தெரியாது. சென்னை மாதிரி ஏரியாவில் வேலை பார்த்து வந்து எனக்கு தெரியும், ஒத்த தெருவில் இவ்வளோ வேப்ப மரம் ஏன் வச்சுருக்காங்கன்ட்டு. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதோட பலனை அனுபவிச்சுட்ருக்குறீங்க ஒவ்வொருத்தரும். ஒரு வேப்ப மரத்தை காற்று சுவாச்சா அவ்வளோ ஆயில் வரும், ஆயில் நீடிக்கும் உண்மையிலேயே. தெருப்புள்ள மரம் நடுவில் வேப்ப மரம், அதை நீங்கள் அந்த இடத்த சுத்தப்படுத்தி வச்சுட்டு கண்டு அந்த இடத்துல குப்பையாக ஆக்கணும். நம்ம பிள்ளைங்க தான் நாங்கள் விளையாடுது, நம்ம சின்ன பிள்ளைங்க மரத்துக்கில் புளிய மரத்துக்கில் ஏன் போய் விளையாட வேணாங்கிறோம், புளிய மரத்துக்கில் தூங்க வேணாம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. புளிய மரம் கீழே தூங்காதீங்கம்பாங்க, ஏன்னா புளிய மரம் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு காற்றை வெளியிடும், அந்த அது கீழே பட்டோம்னா நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் நம்ம சுவாசிப்போம், அது உடம்பு கெடுதி. ஆனால் மற்ற எல்லா மரமும் அதுலேயும் வேப்ப மரம் வந்து அவ்வளோ சுவாசம் வந்து அந்த காற்றை சுவாசம் எந்த நோயுமே வராதுங்க. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் அதில் போய் உட்காருங்க, ஒன்றுமே செய்யாது. புங்கம் மரம் சொல்லவே வேணாம், புங்க மரம் தான் நான் பார்த்த வரைக்கும் வேப்ப மரம் புங்க மரம் மட்டும்தான் எல்லா தெருவுலேயும் இருக்குது. பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க நம்ம ஒத்த தெருவையும், ஆனால் நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த இடத்துல நம்ம பிள்ளைங்க தான் விளையாடுது, அதை சுத்தப்படுத்தி அந்த இடம் ஈவினிங் ஆச்சுன்னா அந்த இடத்துல கட்டில் போட்டு உட்காந்து பிள்ளைங்க விளையாட விடுங்க, ஏதாவது பண்ணுங்கள். அந்த மாடை கட்டி அந்த இடத்தையும் நீங்கள் இது பண்ணி வச்சு பிள்ளைங்க நிற்கக்கூட முடியாமல் இருக்குது. அந்த இடத்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இடத்த சுத்தப்படுத்தி அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஈவினிங் ஆச்சுனா காத்தோட்டமா அந்த இடத்துல உட்காருங்க, பிள்ளைங்களை விளையாட விடுங்க அந்த இடத்துல. அதையும் நீங்கள் வந்து குப்பையாக்குனீங்கன்னா நாங்கள் அப்புறம் பெரியவங்க நம்மளுக்காக செஞ்சு வச்சுட்டு போனதை நம்ம பயன்படுத்த முடியாமல் போயிடும். அவங்க வச்சுட்டு போனது இப்போ அவங்கள பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு தெருவுலையும் நம்ம தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அந்த மரத்தோட அதான் சொல்லல அதோட வேல்யூ வந்து தெரியாது. இதே நேரத்தில் மரம் இல்லாமல் இருந்தேன் வைங்களேன், ஒத்த தெருலையும் மரம் இல்லாமல் இருந்தேன் வைங்களேன், கண்டிப்பாக அந்த தெருவில் வந்து நோய் நொடி வருங்க. இங்கே இருக்கிற குப்பைக்கு நான் சொல்கிறேன், இங்கே இருக்க இங்கே வர்ற குப்பை ஜென்ரேட் ஆகிற குப்பை அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு காரணம்னா ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கிற நடுவில் இருக்கிற வேப்ப மரம் புங்க மரம் மட்டும்தான். இதை நம்பினாலும் சரி நம்மளாம் சரி நான் நம்புகிறேன் அதை. இங்கே வந்து எனக்கு ஒரு மாதம் தான் ஆகுது, ஆனால் நான் நம்புகிறேன். இப்போ பூரா ஜாண்டிஸ் ஜாண்டிஸ் ஜாண்டிஸுங்கிறீங்க, ஜாண்டி சொன்னால் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வண்டி முட்டு மொத்தமாக அள்ளிட்டு போயிடும் ஆளுகளை. ஆனால் இவ்வளோ ஜாண்டிஸ் வந்து நம்ம மக்கள் குறைஞ்சிச்சு சார். இப்போது ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் வரும் சார் ஆரோக்கியம், அவ்வளோ கேஸ் வரும், பக்கம் பக்கமாக வரும். இப்போ ஒன்று ரெண்டு வருது, ஒன்று ரெண்டு வருது. இது எல்லாமே வந்து நம்ம மக்கள் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி நல்லா மரம் வச்சு அதை மெயின்டைன் பண்ணனால. இப்போ நீங்கள் தயவு செஞ்சு நான் கோரிக்கை வைக்கிற ஒன்றா, அவங்கவுங்க தெருவில் இருக்கிற மரத்தையாவது கொஞ்சம் க்ளீனாக வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், அதை குப்பையாக்காதீங்க தயவு செஞ்சு சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் உபயோகத்தை பற்றி சொல்லிட்டேன். பிளாஸ்டிக் உபயோகம் நான் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சார் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஸ்கூலில் வந்து டெய்லி அவங்க மைண்டில் பதிகிற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரேயரப்போ சொல்லுங்கள், ப்ரேயரப்போ சொல்லுங்கள். பெரியவங்க வந்து நம்ம நம்ம வீட்டில் போய் ஒவ்வொருத்தரையும் போய் நம்ம ஒரு இந்த மாதிரி மீட்டிங் போட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் பிள்ளைங்க சொல்கிறத கேட்குற பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம பிளாஸ்டிக்கை போடாதோ அப்படின்னா அவங்களுக்கே அது ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம பிள்ளை சொல்லுது நம்ம கேட்கக்கூடாமல் நம்ம இப்படி பண்ணுறோமே தப்பு பண்ணுறமே தோணும். ஸோ பிள்ளைங்களை விட்டு அவங்க ஃபேமிலிக்கு வந்து அவங்க வீடுகளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்கணும், கண்டிப்பாக செய்யணும். அந்த இதை அது செய்வீங்க நான் நம்புகிறேன்.
ஓகே, இதெல்லாம் செய்யுங்க. நல்லபடியாக சுத்தமான நம்ம மேலப்பாளையத்தை நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம உருவாக்குறதா உறுதிமொழியும் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. இன்று திருநெல்வேலி மாநகராட்சியின் விழிப்புணர்வு முகாமாக மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், நெகிழி இல்லா நெல்லை, பிளாஸ்டிக் உபயோகம் தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இப்படி ஒவ்வொரு டாபிக் மூலமா விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு பள்ளியிலும் நடைபெற்று வருகிறது. இன்று நம்முடைய பள்ளியில் நடைபெறுவது எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமையாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு புரோகிராம் மூலமாக உங்களுக்கு விளக்க வந்துள்ளார்கள். இதன் மூலமாக நீங்களும் உங்களுடைய வீடுகளில் ஒவ்வொரு மரக்கன்றுகளையும் வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது புரோகிராம் பட்டிமன்றம், இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி நம்மளிடையே பேச வருவது ஹாசிஃபா, தஸ்னி ஃபாத்திமா, ஷரின், ஹப்சா, ஆதில், சச்சின், டி எம் ஃபாத்திமா. இன்று நம் பள்ளியில் நடைபெறவுள்ள இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி எங்கள் பள்ளியின் மாணவ மாணவிகள் தற்போது உங்கள் முன் பட்டிமன்றம் மூலம் அவர்களின் உரையாடலை சமர்ப்பிக்க வருகிறார்கள். இயற்கை என்ற தலைப்பில் பேச வருவது ஹப்சா, சச்சின், ஆதி. செயற்கை என்ற தலைப்பில் பேச வருவது ஆதிபா, டி எம் ஃபாத்திமா. தீர்ப்பு சொல்ல நடுவராக வருவது ஷெரின் ஃபாத்திமா. இப்போது பட்டிமன்றத்தின் மூலம் அவர்களின் உரையாடலை நாம் அனைவரும் பார்ப்போம், வாருங்கள். நடுவர்களே, இயற்கை என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், இயற்கையை ஏந்துவிடும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில். இந்தியா என்பது விவசாய நாடு. பண்டைய காலத்தில் நம் முன்னோர்கள் சோளம், கம்பு, கேப்பை, நெல் ஆகியவற்றை உணவாக உண்டனர். அதனால் மக்கள் 110 முதல் 120 வயது வரை சும்மா ஆரோக்கியமா புஷ் புஷ் என்று எழுந்தாங்க. இப்போது 30-40 வயதிலேயே நோயாளியாகி விடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? செயற்கை செயற்கை என்று செயற்கை பொருளில் மக்கள் மூழ்கி விடுகிறார்கள். அதுதாயா காரணம்? ஐயா, செயற்கை என்பது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. டிவி செய்தது நாங்க தான், மிக்சி செய்தது நாங்க தான், ஃப்ரிட்ஜ் செய்தது நாங்க தான், நாங்களே தான். சார் லாக்ஸ்மே, ஈகா, லீஸ் காம்ப்ளர் இதெல்லாம் சாப்பிட்டு சும்மா கொலு கொலுன்னு இருக்காங்க தெரியுமா? உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு ஊட்டிவிட வேணும்னு எனக்கு என்று உப்பு கருவாட்டையும் ஊற வச்ச சோறையும் சாப்பிட்டு சும்மா ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இப்போ பிரெட்டை சாப்பிட்டு பெட்டில போய் படுக்கிறாங்க. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் என்ற பாடலின் மூலம் நழுவர்களே, இயற்கை ஒவ்வொன்றுமே எப்பொழுதுமே அதிசயம்தான். இயற்கையினால் தான் நாம் முழுமையான பயனை அடைகிறோம். அடர்ந்த காடுகள் இருந்தால் தான் அதிக மழை கிடைக்கும். ஆனால் இன்றைய மக்கள் செயற்கை செயற்கை என்று மரத்தை வெட்டி அதிக விலைக்கு விற்கிறார்கள். மரத்தை வெட்டுவதால் மண்ணரிப்பு ஏற்படுகிறது, மழை குறைகிறது, பன விலங்குகள் பறவைகள் இனமே அழிந்து விடுகிறது. இப்படியே போனால் வருங்கால நம் வாரிசுக்கு வன விலங்குகள் பறவைகள் வகைகளை தெரியாமல் போய்விடும். நடுவர் அவர்களே, ஐயா, மரத்தை வெட்டுறாங்க வெட்டுறாங்கன்னு சொல்றாங்க, அதை வெட்டி நாங்க என்னையா செய்யறோம்? வீடு கட்டுவதற்கு மரப்பாளையைகளையும் பயன்படுத்திக்கணும். வன விலங்கு பறவைகளையும் இன்னும் அழிஞ்சிட்டுன்னு சொல்றாங்களே, நாங்கள் தான் வீடியோ மூலம் எல்லாவற்றையும் படமாக வைத்துள்ளோமே, வருங்கால வாரிசுகள் அதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். அந்த காலத்தில் அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடும் போது நிலா நிலா ஓடி வா என்று நிலாவை கட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க. சிறிது சொற்றை காக்காவுக்கும் போடுவாங்க. அந்த காக்கா சாப்பிடுவதை பார்த்தே குழந்தை சாப்பிட்டு விடும். ஆனா இப்போ அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டவே நேரம் இல்லை. எனவே மேகியை கிண்டி வைத்து விட்டு சீடியை போட்டுட்டு போறாங்க. அந்த குழந்தை சாப்பிடுமா? சாப்பிடாது. ஆட்டம் தாயா போடுவாங்க. காற்றே பூங்காற்றே, ஒரு கவிதை சொல்வாயா? விண்ணில் செல்லத்தான் உன் சிறை தருவாயா என்ற பாடல் மூலம் நடுவர்களே, மனிதன் உயிர் வாழ முக்கியமானது உணவு, நீர், காற்று, இம்மூன்றும் அவசியம். காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. ஏங்க காலப்படுறீங்க? நாங்க கண்டுபிடித்துள்ள ஏசி ரூம்ல சும்மா கூல இருக்கலாமே.
ஏசி என்பது நிரந்தரமல்ல. ஒரு மணி நேரம் பவர் கட் ஆனால் நீங்கள் ரூமை பூட்டிவிட்டு உள்ளே இருக்க வேண்டியதுதானே. எதற்கையா காற்று வாங்க போறேன் என்று இயற்கையை தேடி ஓடணும்? நீங்களே சொல்லுங்கள். நடுவர்களே, முன்னாடி எல்லாம் பெற்றோர்கள் குழந்தைகளை பூங்கா, விளையாட்டு மைதானம் என்று குழந்தைகளை அழைத்து செல்வார்கள். இப்போது டிவி பார்த்து ரொம்ப கேட்டு போயிட்டாங்க. எந்த நேரம் டிவியை பார்த்து அதற்கே அடிமையாகி விட்டாங்க நடுவர்களே. நடுவர் அவர்களே, டிவி பார்க்கிறது தவறு கிடையாது. குழந்தைகளுக்கு பயனுள்ள எத்தனையோ நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க. அதனை பயனுள்ள வகையில் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் எடுத்துக்கூற வேண்டும். இன்றைய பெற்றோர்கள் இயந்திரமாய் செயல்படுவதால் குழந்தைகளை கவனிக்காமல் அவர்கள் தவறான வழியில் சென்று விடுகிறார்கள். இதற்கு டிவியோ அதை கண்டுபிடித்தவர்களோ காரணம் இல்லை. டிவி ஒரு அழகான பொழுதுபோக்கு சாதகம் நடுவர் அவர்களே. நானும் 24 மணி நேரமும் டிவி தான் பார்க்கிறேன். கெட்டா போய்விட்டேன், நல்லதான் இருக்கிறேன். சரி, கலக்கிட்டேங்க இரு அணியும். இயற்கை என்ற தலைப்பில் இயற்கையான உணவுப் பொருட்கள், மரம் இருந்தால்தான் மழை பொழியும், இயற்கையான காற்று, விவசாய நில பாதிப்பு, டிவியின் பாதிப்பு பற்றி ரொம்ப அழகாக பேசினாங்க. செயற்கை என்ற தலைப்பில் சுத்தமான உணவுப் பொருட்களை தருகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிவி ஒரு அழகான பொழுதுபோக்கு சாதனம் என்று சொன்னாங்க. நான் தீர்ப்பு சொல்லும் நேரம் வந்துவிட்டது. இயற்கை மனிதன் உயிர் வாழ்வதற்கு பயன்படுகிறது. செயற்கை மனிதனின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்படுகிறது. இயற்கை முழுவதும் நன்மையை அளிக்கிறது. செயற்கை நன்மையும் தீமையும் விளைவிக்கிறது. எனவே மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானது இயற்கையே, இயற்கையே, இயற்கையே என்று தீர்ப்பு கூறி நம்மால் முடிந்தவரை வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம், பலமான வாழ்க்கை வாழ்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து என்னுடைய சார்பாக நான் இப்போது ஒரு மரக்கன்றை நடுகிறேன். நன்றி. ஒரு மரக்கன்று. அடுத்ததாக மரத்தின் பயன்கள் பற்றி நம்மிடையே பேச வருவது நம் பள்ளி மாணவி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்கிலா. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஆக்கிலா, நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மரத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேச போகிறேன். மரங்கள் நமக்கு பல நன்மைகளை தருகின்றன. மரங்கள் நமக்கு காற்று, மழை, நிழல், இலைகள், பழங்கள் என்று பல நன்மைகளை தருகின்றன. மனிதர்க்கும் இருப்பது போல மரங்களுக்கும் இருக்கின்றன. அதை அழிக்காதீர்கள், அழிக்காதீர்கள். நம் வீட்டுக்கு ஒரு மரம் வைப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ரைம்ஸ், லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர், அவர் ஸ்கூல் கிட்ஸ் சிங்கிங் எ சாங், நேம் லிஸ்ட், ஆக்கிலா, ரபி, அப்துல்லா, சஃபியா, ஃபாத்திமா, அதிபா, ஃபாத்திமா. இதை பற்றி பேச வருவது 5th ஸ்டாண்டர்ட் ஆதில். அனைவருக்கும் என் மதிய வணக்கம். நான் இங்கு பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். இந்த உலகத்தில் அறியாதது என்று ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு பொருளை தவிர என்னென்று யோசிக்கிறீர்களா? அதுதான் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் நம் மண்ணை கெடுத்துச்சு, இப்ப நம்மளையும் கெடுக்குது. இங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக், எதுல பார்த்தாலும் பிளாஸ்டிக். நம்ம சாப்பிடும் அரிசியில கூட பிளாஸ்டிக் வந்துருச்சு. இந்த பிளாஸ்டிக்கை எரித்தால் அதிலிருந்து வரும் புகை நமக்கே தெரியாம நம் எழுத்து பாதிக்குது. சினிமாவில் டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் ஸ்மோக் என்று கார்டு போடுறாங்கல்ல, அப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும் சீன்ல ஏன் கார்டு போட மாட்டேங்கிறாங்க? ஹோட்டலுக்கு போன அங்கேயும் பிளாஸ்டிக் பையில வைத்து பார்சல் பண்ணி தராங்க. இனிமே எங்க போனாலும்
பாத்திரம், பேப்பர் பேக், துணி பை மறக்காம எடுத்து மறக்காம எடுத்துட்டு போங்க. சிறு துளி பெருவெள்ளம், நம் ஒவ்வொருவரும் மாறினால்தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். இந்த நாளிலிருந்து முடிவெடுப்போம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்று எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், உடல் நலத்தை காப்போம். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், நம் உலகை காப்போம். அடுத்ததாக தமிழ் பாடலை நம்முன் இனிமையாக பாட வருவது நம் பள்ளி சிறார்கள் நசிகா, ரசினா, ஃபாத்திமா. துளசி செடியை சுற்றி வருவோம், துளசி செடியை சுற்றி வருவோம், சுற்றி வருவோம், சுற்றி வருவோம். துளசி செடியை சுற்றி வருவோம், விடிய கால வேளையிலே மரம் செடியும் காற்றும் சுவாசிக்க நாம் சுவாசிக்க. செடிகளுக்கு நீர் கொடுப்போம் தினமும் கால வேளையிலே. மரம் செடி மண்ணும் மழை தரும், நல்ல மழை தரும். மரம் செடி நாம் வளர்த்திருவோம், குடிநீர் என்றும் கிடைக்கவே. மரம் செடி வாங்கினாதாரோ உணவு தரோ உணவு தரும். மரம் செடியை காத்திடுவோம் நம் இயற்கை வளம் காக்க. ஒவ்வொரு விதையும் விதைக்கும் நேரே உலகை காக்கும் நல்ல தருணம். உலக வெப்பத்தில இருந்து காப்போம், உலகை குளிச்சே சேருவோம். துளசி செடியை சுற்றி வருவோம், சுற்றி வருவோம், சுற்றி வருவோம். துளசி செடியை சுற்றி வருவோம் விடிய கால வேளையிலே. கவிதை மரத்தை வெட்டும் மடையனே, இதை கவிதை வடிவில் நம்முன் சமர்ப்பிக்க வருவது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தஸ்னீம் ஃபாத்திமா. உலகத்து மரங்கள் எல்லாம் முரங்களாகி விட்டது, உலகத்து மரங்கள் எல்லாம் முரங்களாகி விட்டது. ஆங்காங்கே ஒற்றை மரம் அனாதையாக்கப்பட்டது. வெண்ணிலவில் காற்றை செலுத்தி வீடு கட்ட ஆசைப்பட்டார், வெண்ணிலவில் காற்றை செலுத்தி வீடு கட்ட ஆசைப்பட்டார். மண்ணுலகில் மடிந்து போகும் காற்றை பெற மறந்து விட்டார். காடுகளை பிராணவாயு அத்தனையும் கரிமவாயு ஆவிருபார், பிராணவாயு அத்தனையும் கரிமவாயு ஆவிருபார். கண்ணறிய காற்று கூட கண்ணுக்கு தெரியுதுபா, கண்ணறிய காற்று கூட கண்ணுக்கு தெரியுதுபா. காடுகளை நீ அழித்து கட்டினங்களை எழுப்பி விட்டார், காடுகளை நீ அழித்து கட்டினங்களை எழுப்பி விட்டார். ஓடுகின்ற நிலவை கூட தொட்டு பார்த்து சிரித்து விட்டார், ஓடுகின்ற நிலவை கூட தொட்டு பார்த்து சிரித்து விட்டார். ஒட்டுமொத்த ஓசோனும் ஓட்டையாவதை அறியலையா, ஒட்டுமொத்த ஓசோனும் ஓட்டையாவதை அறியலையா. விஞ்ஞான அறிவுக்கு விஞ்ஞானம் புரியலையா, விஞ்ஞான அறிவுக்கு விஞ்ஞானம் புரியலையா. மூச்சு விடும் காற்று கூட விலைக்கு வாங்கும் நாள் வரும், மூச்சு விடும் காற்று கூட விலைக்கு வாங்கும் நாள் வரும். எம் மனிதா அன்றுதானே உனக்கு எல்லாம் புத்தி வரும். நன்றி. அடுத்ததாக பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்பதை நடனத்தின் மூலம் நாளை தலைமுறைகளாக சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரோக்கியத்துடன் வாழ நம்முன் நடனமாட வருவது எம் பள்ளி சிறார்கள் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மாணவ மாணவிகள்.
பேச வருவது நம் பள்ளி மாணவன் 5th ஸ்டாண்டர்ட் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் மதியம் வணக்கம். என் பெயர் மஜீத், நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் மரம் வளர்ப்பின் அவசியத்தை பற்றி தங்கள் முன் ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரம் வளர்ப்பின் அவசியம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கை காப்போம், இது போன்ற சொல்லறிகள் சமீப காலமாக பரவி கொண்டே இருக்கிறது. காரணம், புவி வெப்பம் அடைந்து மனிதன் அழிவை நோக்கி செய்கிறான். உதாரணமாக, சீற்ற மழைப்பொழிவு, நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் வெப்பநிலை, வெள்ளம், வறட்சி ஆகியவை வெப்பமாவதற்கும் முக்கிய காரணியாக இருக்கும். மரங்களை நாம் வளர்க்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற நிலை மாறி ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற நிலையில் உள்ளோம். இன்னும் 10 ஆண்டுகளில் உலகம் பாலைவனம் ஆகும் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. நாம் எந்த அளவு இயற்கையை நேசிக்கிறோமோ அதைவிட பன்மடங்கு இயற்கை நம்மை நேசிக்கிறது. தொழிற்சாலைகளில் ஏற்படும் மாசு நிறைந்த சூழல்களை மரங்கள் தூய்மையாக்கும். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு ஆக்சிஜனை வழங்குகிறது. மரங்கள் பறவைகளின் சரணாலயங்கள் ஆகும். மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு கிடைக்கும் நிலத்தடி நீரும் காத்திடும். முக்கியமாக மழை பெய்ய பெரிதும் உதவும். இது எழுத காகிதம், எரிக்க விலகி, இது எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். பிறந்த தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடவண்டி மரத்தின் உபயம், எழுதும் பென்சில் பலகை இது மரத்தின் உபயம். இது எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான் மனிதன் மரம் வளர்க்க மரம்தான். மனிதா மனிதனாக வேண்டுமா? மரத்திடமா? ஒவ்வொரு மரமே போதை மரம் தான். இத்தகைய முக்கியமான மரத்தினை நாம் வளர்க்க வேண்டும். மரம் வளர்ப்போம், காடுகளை உருவாக்குவோம், இயற்கை காப்போம். இது நம்மால் நிச்சயம் முடியும். நன்றி. அடுத்ததாக டிராமா அவார்டு பிளாஸ்டிக். நேம் லிஸ்ட் ஆதில், மஜித், இப்ராஹிம், அக்மல், சச்சின், பயாஸ். எப்பா சர்வ ரெண்டு டீ தாப்பா? சர்வ ரெண்டு டீ குடுப்பா. ரெண்டு வர குடுப்பா. ஏப்பா இந்த கடை உனையா இருப்பா? ஒரு நிமிஷம் வாங்க.
பாலித்தீன் பேப்பர்ல சாப்பிடுறது யூஸ் அண்ட் த்ரோ, கப்ல டீ காஃபி குடிக்கிறது, பிளாஸ்டிக் பையில் சூடான உணவுப் பொருட்களை வாங்கி பயன்படுத்துறீங்க, கேன்சர், ஆஸ்த்மா, உடல் சம்பந்தமான நோய்களே ஏன் நாளடைவில் உயிருக்கே ஆபத்தா முடியுது, அது தெரிஞ்சே பயன்படுத்தலாமா? பணம் கிடைக்குது, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டிருக்கீங்க. நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்க குழந்தைகளுக்கும் வாங்க வாங்கி கொடுக்கறாங்க. அவங்க உடல் நலத்தை பற்றி அவங்களுக்கே அக்கறை இல்லாத போது நாமே அதை பற்றி யோசிக்கணும். இவங்க இப்படி இருந்தா நாங்க தானே பணம் சம்பாதிக்க முடியும். அவர் சொல்றத கேட்டீங்களா? இனி நாமல் தான் முடிவெடுக்கணும். பாலித்தீன் பேப்பர்ல சாப்பிட மாட்டோம், கப்புல டீ குடிக்க மாட்டோம் சொல்லி அதிகமாக ரெண்டு மூன்று நாட்கள் இந்த கடைக்கு வராம இருப்போம். ஓனர் அண்ணன் இந்த கடையை மூட்டிட்டு போயிடுவாரோ இல்ல வாழை இலையும் வாங்கி வைப்பாங்க. ஏன்னா ஒரு தொழில் நடக்கணும், சட்டங்கள் மற்றும் எல்லாத்தையும் மாற்றாது. நாமளும் மாறணும், நாம மாறினாதான் எல்லாமே மாறிடும். வாழை இலையை பயன்படுத்தலாம், நம் உடல் நலத்திற்கும் நல்லது, நம் விவசாயிகளுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். என்னடா கையில துணி பையனா வச்சிருக்க? பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ண கூடாதுல, அதனாலதான் வச்சிருக்கேன். ஏன்னா பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ண கூடாது. நம்ம தூக்கி போட்ட பிளாஸ்டிக் பை 1000 வருடம் ஆனாலும் மக்கியே போகாது, அப்படியே மக்காமல் மண்ணுக்குள் புதைந்து இருக்கும். பிளாஸ்டிக் மழை நீரை பூமிக்குள் இறங்க விடாமல் தடுக்குது. அதனால மழை நீரும் அளவும் குறையும், நிலத்தடி நீரும் விவசாயமும் பாதிக்குது. நம்ம ரோடு விலங்குகளையும் சாப்பிட்டு நிறைய உயிரினங்கள் உயிர் இழக்கிறாங்க. உலக அழிவிற்கு வழிவகுத்து January 1, 2017 இருந்து 50 மைக்ரானுக்கு கீழே உள்ள பிளாஸ்டிக் பை, பாலித்தீன் பை, கப் போன்றவை கண்டிப்பான முறையில் தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக துணி பை, காகித பை, சணல் பை ஆகியவற்றை பயன்படுத்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்போம், பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்போம், துணி பை, காகித பை, சணல் பை, ஆகியவற்றை கையில் எடுப்போம். அடுத்ததாக
கேஜி கிட்ஸ் மழலை செல்வங்கள் நம்முன் எழுத்துப்பூர்வமாக நம்மிடையே விளக்கி காண்பிப்பார்கள். இது கரெக்டா தெரியல. இங்கு வந்திருக்கும் பெற்றோர் ஆசிரியர் மாணவர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் வளரும் நிலம் தண்டுகளை கையில் வைத்துள்ளோம். தொடக்கத்திலிருந்தே அக்குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. தண்ணீரை சேமிப்பது எப்படி, பிளாஸ்டிக் பயன்படுவதன் கெடுதல்களையும் சொல்லியே நாம் வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வளர்ந்து நம் வயதிற்கு வரும்பொழுதே வளமாகவும் நோயின்றியும் வாழ முடியும். இவ் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இவ்விழா அமைந்திருக்கும் என நம்புகிறேன். குழந்தைகளுக்கு மழைநீரை சேகரிப்பு பற்றி வீட்டிலும் கற்றுக் கொடுங்கள். எல்லோரும் வீட்டிலும் மழைநீர் சேமிப்பு தொட்டி கண்டிப்பாக அமைக்க வேண்டும். அதே போல் பிளாஸ்டிக் கவரில் அடைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். இங்கு வந்திருக்கும் பெற்றோர் நினைத்தால் கண்டிப்பாக முடியும். திருமணம் மற்றும் பிறந்த நாள்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடும் நபர்களுக்கு பரிசாக கிப்ட் பொருட்கள் வாங்கி தராமல் ஆளுக்கு ஒரு மரக்கன்றுகளை வாங்கி பரிசளியுங்கள். இது நம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மை பயக்கும். மரம் வளர வளர நம் உறவும் வளரும். நம் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு மரக்கன்றையும் நடுங்கள். இரண்டையும் ஒன்றாகவே பாருங்கள். நாடும் வளரும், வீடும் வளரும். நம் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் நோய் என்னும் கொடிய விஷத்திலிருந்து தப்பிக்கலாம். மூன்று பங்கு நீரை அமைத்து உலக ஆனால் நீருக்கே பஞ்சம் ஏற்படும் காலம் வந்துவிட்டது. அதற்கு காரணம் நலம். நாம் மரத்தை வெட்டுவதனால் தான். நன்றி, வணக்கம். மாநகராட்சி பள்ளி குழந்தைகளுக்கான உதவி வீட்டில் உருவாகும் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.